லைகா புரொடக்ஷன், சுபாஷ்கரன் மற்றும் ரெட்டெயின் மூவிஸ் தயாரிப்பில், உலக நாயகன் கமல்ஹாசன் நடிப்பில், பிரம்மாண்ட இயக்குனர் சங்கர் இயக்கத்தில் உருவாகியுள்ள இந்தியன் 2 திரைப்படம் உலகமெங்கும் உள்ள உங்கள் அபிமான திரையரங்குகளில் வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்கிறது. திமுக நாடாளுமன்ற தேர்தலில் 40-40 பெற்ற வெற்றியும், அடுத்தது விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் பெற்ற வெற்றிக்குமான அடிப்படை காரணமாக உங்களுடைய கூட்டணி பலமாக பார்க்கப்படுது. ஆனால் இந்த கூட்டணி அப்படியே இருந்துடாது. 26 வருகிற போது இந்த கூட்டணியை பலவீனப்படுத்தணும். அடுத்து காத்திருப்பது 2 பேர், அதிமுகவும் தேசிய ஜனநாயக கூட்டணியும் இங்கே காத்திருக்கிறார்கள். கூட்டணியை தொடர்ந்து தக்க வைப்பது சாத்தியம் நீங்கள் நினைக்கிறீங்களா? ஏன் உங்கள் கூட இருப்பதற்கு தேவைன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அவங்க திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில் இருப்பவர்கள் சூட்கேஸ்களை பார்ப்பதில்லை, சமூக நீதி கொள்கையை மட்டும் பார்ப்பவர்கள். ஆகவே அந்த அடிப்படையில் அந்த கருத்தை மட்டும் சொல்லிட்டு 2 விஷயத்துக்கு நான் பதில் சொல்லணும். ஐயா செம்மலை அவர்கள் சொன்னாங்க, திமுக ஆட்சி, இடைத்தேர்தலில் நாங்கள் போட்டியிட்டோம், இடைத்தேர்தலில் தோற்றோம், அடுத்து நாங்கள் ஆட்சிக்கு வந்தோம் என்று. ஆனால் காலம் எப்படியெல்லாம் உங்களுக்கு பாடம் கற்பிக்கிறது பாருங்கள். இடைத்தேர்தலில் போட்டியிடுவதற்கு கூட அதிமுகவில் ஆள் இல்லை என்பதுதான் விக்கிரவாண்டியினுடைய உண்மை. ரெண்டாவது அண்ணன் பார்த்தசாரதி அண்ணன், முதல்ல நல்ல தம்பி அண்ணன் பேர் சொல்லிட்டேன், அவரு முன்னாள் எங்கள் தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர், நான் என் பாசத்திற்குரிய அண்ணன். பார்த்தசாரதி அண்ணன் வந்து சொன்னாரு, தமிழக வரலாற்றிலேயே ஆளுங்கட்சி தான் இடைத்தேர்தலில் வெற்றி பெற்றிருக்கிறது என்று சொன்னார். அண்ணனுக்கு என்னுடைய சிற்றறிவில் சொல்லுகிறேன், முதலில் தமிழகத்தில் இடைத்தேர்தல் என்பது 1963 திருவண்ணாமலையில் நடைபெற்றது. அந்த திருவண்ணாமலை இடைத்தேர்தலில் தான் முதலாக திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் பாவு சண்முகம் போட்டியிட்டார். அப்போது காங்கிரஸ் பேரியக்கத்தின் ஆட்சி, பக்கவச்சல முதலமைச்சர். முதலாக அந்த இடைத்தேர்தலில் தான் எங்கள் தலைவர் கண்டெடுத்த உதயசூரியன் சின்னம் எங்களுக்கு கிடைத்தது. காங்கிரசும் பக்கவச்சலமும் காமராஜரையாவும் திருவண்ணாமலை முழுவதும் போனார்கள். ஆனால் மக்கள் உதயசூரியனைத்தான் தூக்கி பிடித்தார்கள் என்பது வரலாறு. இரண்டாவது ஒரு இடைத்தேர்தல் வரலாறை சொல்லுகிறேன். ஐயா சொன்னார் திருமங்கலம், நம் பார்த்தசாரதி அண்ணன் சொன்னார் திருமங்கலம் என்று சொன்னால் உங்களுக்கு ஏதேதோ நினைவுக்கு வருகிறது. அதற்கு நான் என்ன செய்வது? ஆனால் அதற்கெல்லாம் முன்னோடியாக ஒரு வரலாறு இருக்கிறது, அதையும் சொல்லுகிறேன். அதிமுக தொடங்கப்பட்ட போது முதலில் நீங்கள் சந்தித்ததும் இடைத்தேர்தல் தான். திண்டுக்கல்லினுடைய முக்கையத்தையார் அவர்கள் நாடாளுமன்ற உறுப்பினராக அங்கே போட்டியிட்ட போது கொடுக்கப்பட்ட ஃபார்முலா என்ன ஃபார்முலா என்பது என்னை விட மூத்தவரான ஐயா செம்மலை அவர்களுக்கு தெரியும். இன்னொரு செய்தியையும் சொல்லுகிறேன். தேமுதிக இன்றைக்கு நாங்கள் வரலாற்று கூட்டணியை நிறைவேற்றி இருக்கிறோம் என்று எழுதியிருக்கிறார்கள். நாடாளுமன்ற தேர்தல் அல்ல, உள்ளாட்சி தேர்தல் அல்ல, 2026 தேர்தல் அல்ல, எங்கள் இயக்கம் உள்ளவரை அதிமுகவோடு கூட்டணி என்று அண்ணன் பார்த்தசாரதி பேசுகிறார். ஒரே ஒரு நிமிடம் வரலாற்றின் பின்பக்கத்தை போய் பாருங்கள். உங்கள் இயக்கத்தை சுக்குநூறாய் அடித்து துவைத்து உதைத்து உங்களை இல்லை என்று ஆக்கியது யார் என்பதை நீங்கள் பாருங்கள். அதற்கு பிறகு தேமுதிக தொண்டர்கள் முடிவு செய்யட்டும். அதெல்லாம் இவங்க ரெண்டு பேரும் அரசியல். எங்க அண்ணன் நாகராஜன் ஒரு பெரிய விஷயத்தை சொன்னார். பிரிவினைவாதம் திமுக பேசுகிறது. நான் அண்ணன் நாகராஜ் அவர்களை பார்த்து, அண்ணன் வாங்கன்னு கை குலுக்குனா, மானமும் அறிவும் கொண்ட ஒரு மாமனிதர் என் அருகிலே உட்கார்ந்திருக்கிறார், நானும் மனிதன் அவரும் மனிதன் என்று பார்ப்பதை திமுகவும் எங்கள் இயக்க தலைவர்களும் எங்களுக்கு சொல்லி விடுகிறார்கள். ஆனால் பாஜகவினர் பார்க்கிற போது உட்கார்ந்திருக்கிறாரே அங்கு ஒரு சகோதரர், அவன் தொப்பி போட்டு இருக்கிறான், தாடி வைத்திருக்கிறான், அவன் இஸ்லாமியன் என்று நீ பேசு என்று சொல்லுகிற பேர் இயக்கம் பிரிவினைவாதத்தினுடைய மையம் பாஜக. இதை நான் மட்டும் சொல்லல, நான் சொன்னேன் இல்லையா, அண்ணன் செந்தில் பாலாஜி என்று சொன்னவுடன் இங்கே சாதி மதம் கடந்து கைதட்டுகிறோம். ஆனால் நான் இதே புதிய தலைமுறை விவாதத்தில் 100 முறை சவால் விட்டேன். யாருக்கு? தமிழ்நாட்டின் பாஜக தலைவர் என்று சொல்லிக் கொள்ளுகிற அண்ணாமலை அவர்களுக்கு. உங்களுக்கு தெம்பும் திராணியும் தில்லும் இருந்தால் அண்ணன் செந்தில் பாலாஜி சிறையில் தான் இருக்கிறார். ஆனால் நீங்கள் கரூரில் போட்டியிட்டு பாருங்கள் என்று சொன்னேன், பதில் இல்லை. நாங்கள் கோயம்புத்தூருக்கு போகிறோம் என்று சொன்னார், அங்கேயும் 100,000 வாக்குகளுக்கு உங்களை கீழே தள்ளி நம்முடைய கணபதி வெற்றி பெற்றிருக்கிறார். இது ஒரு செய்தி. ஆனால் அண்ணன் சொன்னார், மோடி பிரச்சாரத்துக்கு வருகிறார், பிரிவினைவாதம் என்பது எங்கே தொடங்குகிறது பாருங்கள். மோடி யார்? இந்த நாட்டினுடைய பிரதம மந்திரி, எனக்கும் ஒன்றிய தலைமை அமைச்சர். அவர் வந்து அண்ணாமலை அவர்களுக்கு 9 முறை பிரச்சாரத்துக்கு வருகிறார் தமிழ்நாட்டிற்கு.
8 முறை பயணம், 9 பிரச்சார பொதுக்கூட்டங்கள், மக்கள் அவருக்கு ஒரு இடம் கூட கொடுக்கவில்லை. அண்ணாமலைக்கும் சேர்த்துதான். அந்த இடத்தில் சொல்லுகிறார், அண்ணாமலை அண்ணாமலை ஒரு மிகப்பெரிய சாதி பின்னணியிலிருந்து வந்தவர் என்று சொல்லுகிற வாக்கு என்பது சகோதரத்துவ வாக்கா அல்லது பிரிவினைவாதத்தினுடைய வாக்கா? மோடிக்கு வாக்களிக்காதவர்கள் இந்தியாவை விட்டு ஓடிவிடுங்கள், இந்தியாவில் இடமில்லை என்று சொல்லி பிரிவினைவாதம் பேசியது சாதியால் மதத்தால் இந்தியாவை துண்டாட நினைத்தவர்களுக்கு இந்தியா கூட்டணி தான் இந்திய அரசியலமைப்பு சட்டம் இன்றைக்கு கடிவாளம் போட்டு உட்கார்ந்திருக்கிறது. இன்னைக்கு உங்க ஆட்சி கூட இல்ல சொன்னார் சந்திரபாபு நாயுடு, எங்களோடு கையெழுத்திட்டு இருக்கிறார் நிதிஷ்குமார், கையெழுத்திட்டு இருக்கிறார். 6 மாசத்துக்கு முன்னாடி நிதிஷ்குமார் எங்க இருந்தாருன்னு எங்களுக்கும் தெரியும், உங்களுக்கும் தெரியும். சந்திரபாபு நாயுடு 6 மாசத்துக்கு முன்னாடி எங்க இருந்தாருன்னு உங்களுக்கும் தெரியும், எங்களுக்கும் தெரியும். இன்னும் 6 மாசம் கழிச்சு அவங்க எங்க இருக்க போறாங்க எங்களுக்கு தெரியும். அதை விட ஒரு செய்தி முடித்துக் கொள்ளுகிறேன். அண்ணன் ரொம்ப வருத்தப்பட்ட, சட்டம் ஒழுங்கு சரியில்லை, கஞ்சா பட்டியலின மக்கள் படுகொலை அப்படிலாம் பட்டியலிட்டார். இப்ப எங்க கட்சியில இப்ப இங்க தம்பி இருக்காங்க, நம்ம சுப்பிரமணியம் இருக்காரு, இளைஞரணில இருந்து வந்திருக்கார், மாணவரணி தம்பிமார்கள் வந்திருக்காங்க, ஒன்றிய செயலாளர்கள், விவசாய அணின்னு வந்திருக்கோம், தொழிலாளர் அணின்னு வந்திருக்கோம், இப்படி எல்லா அணியும் வச்சிருப்போம். ஆனா உலகத்திலேயே இந்தியாவில் ஒரு கட்சி கஞ்சா விற்பதற்கான அணி, கொலையாளிகள் அணி, கற்பழிப்பு அணி, இதை நான் சொல்லல, தப்பா எடுத்து கைதட்டாதீங்க. 321 கொடும் குற்றவாளி ரவுடிகளை இன்றைக்கு இருக்கிற தலைவர் பாஜகவில் சேர்த்திருக்கிறார். என் பாசத்திற்குரிய அக்கா தமிழிசை சவுந்தரராஜன் சொல்லிவிட்டு போனார். ஆக ரவுடிகளை மொத்தமாக குத்தகைக்கு எடுத்து தங்கள் கட்சியில் சேர்த்து விட்டு அண்ணன் ஆம்சாங் குறித்து யுவராஜ் பேசினார், ரொம்ப வருத்தத்திற்குரிய மரணம் தான். அந்த மூலம் இன்றைக்கு இப்போது செய்தி, இப்போது பிரேக்கிங் நியூஸ் ஓடிக்கொண்டிருக்கிறது, இந்த படுகொலையினுடைய மூலமாக செயல்பட்டது வங்கி கணக்கில் இருந்து 50 லட்சம் ரூபாய் 2 பேர் மாற்றி இருக்கிறார்கள். யார் என்றால் பாஜகவினுடைய மாவட்டத்தில் துணை செயலாளராக இருக்கிற அஞ்சலை தான் என்கிற செய்தி இப்போது வந்திருக்கிறது. கொலை குற்றவாளிகளையும் ரவுடிகளையும் கட்சியில் சேர்த்துவிட்டு சட்ட ஒழுங்கை தமிழ்நாட்டில் நீங்கள் சீர்குலைக்க எத்தனித்தால் எங்கள் காவல்துறை எப்படி அவர்களை அடக்க வேண்டும் என்பதும் எங்களுக்கு தெரியும். அவதூறுகளை நம்பி நாங்கள் இல்லை. லைக் ப்ரொடக்ஷன், சுபாஷ்கரன் மற்றும் ரெட் லைன் மூவிஸ் தயாரிப்பில், உலக நாயகன் கமல்ஹாசன் நடிப்பில், பிரம்மாண்ட இயக்குனர் சங்கர் இயக்கத்தில் உருவாகியுள்ள இந்தியன் 2 திரைப்படம் உலகமெங்கும் உள்ள உங்கள் அபிமான திரையரங்குகளில் வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்கிறது.